இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் மீல் மேக்கர் பிரியாணி. இது வந்து டயட் பிளானில் இருக்கவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ரைஸ் உடையாமல் உதிரி உதிரியாக எப்படி சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சோயா சங்க்ஸ் வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். நல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இடையில கூட ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அரிசி எவ்வளோன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியும் சோயா சங்க்ஸும் 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதனுடைய தேவையான பொருட்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து கரையிற அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா காஷ்மீரி மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதை மூடி வச்சுருங்க. லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அரிசி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஒரு நார்மல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சோயா சங்க்ஸ் வந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கையிலே நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. 2 விரல்ல பிச்சாலே அது வந்து பீயணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வேகிறப்ப உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்கல. உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வற்றி குக்கரில் இருக்க அரிசி எல்லாமே மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடியில் இருக்கக்கூடிய அரிசி எல்லாமே மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. கிளறிட்டு மீல் மேக்கரை வந்து குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக நீங்கள் வந்து கிளறி கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அடியில் போகணும்னு இல்லை. இப்போ வந்து நீங்கள் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் விட்டு வந்தாச்சு. சூப்பரான டேஸ்டில் நம்மளுக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணி கிடச்சிருச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.